உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதிகமான அளவில் தங்கம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தாயா பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான தங்கத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. 8122 டன் அளவிற்கான தங்கத்தை அது சேமித்து வச்சுருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக வரிசையாக சொல்லக்கூடிய நாடுகள் இருக்குது. நம்முடைய இந்தியாவுக்கு எவ்வளவு தங்கம் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 822 டன் அளவிற்கான தங்கம் இந்தியாவில் இருப்பு இருக்குது. சரி, இந்த தங்கம் எல்லாத்தையுமே எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. இப்போது நம்முடைய தங்கம் எல்லாம் லண்டனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த தங்கத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. சரி, அப்போ இதுநாள் வரைக்கும் எதற்காக அந்த தங்கத்தை லண்டனில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ இங்கே கொண்டு வர்றதுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பலன், சாதாரண ஒரு குடிமக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்குது. அதுக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பொதுவாக அந்த மாதிரியான தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத நம்முடைய இந்தியாவில் காங்கிரஸ் பீரியடில் நிதியமைச்சர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தான் முதல்ல அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணார். பா சிதம்பரம் தங்கத்தில் போய் முதலீடு பண்ணுறது, தங்கத்தை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறது, இந்த சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் பீரியடில். இப்போ மறுபடியும் காங்கிரஸ் பீரியடு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மோடி கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமுயற்சி, ரொம்ப காலமாக ஆர்பிஐயினுடைய ரெக்வஸ்ட்டு இப்போது நனவாக போகுது. அடுத்த 11 மாதங்களுக்குள்ள 100 டன் அளவிற்கான தங்கம் லண்டனில் இருந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க. சரி, 822 டன் அளவிற்கான தங்கம் வந்து நம்மக்கிட்ட இருப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதில் லண்டனில் எவ்வளவு தங்கம் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 413 டன் அளவிற்கான தங்கம்ங்கிறது லண்டனில் இருப்பு இருந்துச்சு. இப்போ அதில் 100 டன் மட்டும்தான் நம்ம கொண்டு வர போகிறோம். சரி, லண்டனில் இதை எங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இந்த பேங்க்கில் தான் பல நாடுகளுடைய தங்கம் எல்லாமே இருப்பு வைக்கப்படுது. சரி, எதனால் இவ்வளவு நாடுகள் இருக்கும்போது லண்டனில் கொண்டு போய் எல்லாரும் சேகரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, லண்டன் ஒரு பாதுகாப்பான நாடு, ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை. இந்த காமன்வெல்த் போட்டிகள்லாம் இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டிகள் எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னா, இன்னமும் நீ இங்கிலாண்டுக்கிட்ட அடிமையாக வாழ்ந்த நாடு அப்படிங்கிற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த காமன்வெல்த் போட்டிகளில் பங்கு பெறும். நீங்கள் காமன்வெல்த் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பங்கு பெறாது. காமன்வெல்த் போட்டிகளில் யார் பங்கெடுப்பாங்கன்னா, இங்கிலாந்துக்கிட்ட அடிமையாக இருந்த இந்திய தேசம் உட்பட நாடுகள், இவங்க தான் போய் பங்கெடுத்துப்பாங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் அங்கே பங்கெடுத்துக்கிற மாதிரி லண்டன் ஒரு பாதுகாப்பான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு இன்னமும் அதில் போய் சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது சில நாடுகள்கிட்ட இருக்குது. சுவிட்சர்லாந்து உட்பட அவங்களும் 1253 டன் அளவிற்கான தங்கத்தை சேமித்து வச்சுருக்காங்க. இன்னமும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தங்கத்தின் மீதான முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு, பெரும் கனவு, பெரும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இங்கே சீர்வரிசையில் இருந்து எல்லாத்துக்குமே நம்ம எதை சார்ந்திருக்கோம் அப்படின்னா, தங்கம் தான் நமக்கான அடையாளமே. அப்படிப்பட்ட தங்கம் இந்தியாவில் ஒரு பீரியடில் நிறையா இருந்துச்சு. கோலார் தங்கச்சுரங்கம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய பொற்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தஞ்சாவூர் கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி அது தங்க தாள அப்படியே வந்து முழுகுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம வீடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து ஒரு பீரியடில் சாணி முழுகுவாங்க. அது மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லும், 213 அடி ஹைட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கற்களுக்குமே வந்து தங்கத்திலையே வந்து வேயப்பட்டது அப்படிம்பாங்க. அந்த வேயப்பட்ட தங்க போர்வையை அப்படியே பிரிச்செடுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து ஷிப் மூலியமாக, கப்பல் மூலியமாக 4 கப்பலுக்கு நிறையா
தஞ்சாவூர் கோயிலில் இருக்கக்கூடிய தங்கத்தை மட்டும் இங்கிலாந்துக்கு கொண்டு போனதா ஒரு செவிவழி செய்தி இருக்கு. அப்போது நாலு கப்பலில் இந்தியாவில் இருந்து மட்டும் தங்கத்தை கொண்டு போய் ஒரு பெரிய அளவிலான மார்க்கெட்டை உருவாக்குச்சு இங்கிலாந்து அரசு. அப்படி 1945 பிறகு இடையில ஒரு 15 வந்து லண்டனில் வந்து தங்க மார்க்கெட்டே கிடையாது. அப்போது வேர்ல்டு ஃபுல்லாக அடிமையாக இருக்கக்கூடிய தேசத்திட்ட இருந்து தங்கத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருந்து தங்கம் வந்து லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. லண்டனில் அதுக்கு முன்னாடியும் வந்து மார்க்கெட் இருந்தது. எப்படி குடிசை வீடு ஆரம்பத்தில் போட்டு ஒருத்தன் வியாபாரம் பண்ணி அதற்கு பிறகு அதை கோபுரமாக்குற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருந்து உழைப்பை சுரண்டி அவங்க மூலியமா ஒரு பெரிய கோபுரம் கட்டுற கதை தான் இந்த லண்டன் கோல்டு மார்க்கெட். அப்போது நம்முடைய இந்தியாவிலேருந்து, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து, நம்முடைய கோயில்களில் இருந்து எடுத்துகிட்டு போன தங்கம் தான் லண்டன் கோல்டு மார்க்கெட்டுன்னு இன்னைக்கு உலகம் மத்தியில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இங்கிலாந்து அரசு. இப்போது நம்ம மட்டும்தான் அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் சேகரித்து வைக்கிறோமான்னு கேட்டால், உலகின் பல்வேறு நாடுகள் வந்து தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தங்கத்தை சேகரித்து வைக்கிறாங்க. சரி, இப்போ மற்ற நாடுகளும் சேகரித்து வச்சுருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட 70 சுதந்திர வரலாற்றில் இன்ன வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட தான், நம்மக்கிட்ட இருப்பு இருக்கக்கூடிய தங்கத்தில் பாதியை கொண்டு போய் அவங்கள்ட்ட வச்சுருக்கோம். மறுபடியும் இப்போ மீட்டு கொண்டு வர்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி. அவங்களுக்கு நம்ம வரி கட்ட தேவையில்லை. அப்போது சுங்கவரி உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுதலை அடையலாம். ரெண்டாவது, நம்மக்கிட்ட தங்கம் இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம பேங்க்கில் போய் ஒரு நகையை வச்சோம்னா அந்த நகையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பாதுகாக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும், ரைட்டா? இதுதான் ரூல். அப்போது அதே மாதிரி லண்டனுக்கு நம்ம காசு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறுத்திடுச்சு இந்திய அரசு. சரி, இப்போது 100 தங்கத்தை வந்து மட்டும் எடுத்து கொண்டு வரோம்ல, இப்போ இதை எங்கே வச்சு பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்வி. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்லையும் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்லையும் இதை பாதுகாக்கிறதுக்காக கட்டடங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டாங்க. ஸோ அது பிஸ்கட் மாதிரி தங்கங்கள் கோல்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் வந்து டைரக்டாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது, அதை வந்து இங்கே சேகரித்து வைக்க போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 300 மேலே இருக்கக்கூடிய தங்கத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு ஆர்பிஐயினுடைய ரெக்வஸ்ட் அடிப்படையில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்போகுது. இதன் மூலயமா இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி க்ரோத் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. கொண்டு வரக்கூடிய தங்கத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அது பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகளாவிய சந்தைகளில் இந்த தங்கத்தினுடைய மதிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இதனால் வரைக்கும் அங்கேயே இருந்துச்சுல, வரி கட்டிட்டு தானே இருந்தோம், எவ்வளவோ வரி ஆயிடுச்சு, இப்போ மட்டும் எதுக்கு அதை நம்ம எடுத்து கொண்டு வரணும், அதை அங்கேயே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம். ஆனால் இதுக்கான பதில் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெவ்வேறு நாடுகளுக்கு கொடுத்துச்சு. நம்முடைய ரஷ்யா 300 டன்னுக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க, அதையும் வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பாதுகாப்புக்காக கொடுத்துருந்தாங்க. அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்தாங்க. பட் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடங்கிய பிறகு என்ன தெரியுமா நடந்தது, நீ இருப்பு வச்சிருக்கீங்கள, வெளிநாடுகளில் இருப்பு வச்சிருக்கீங்கள, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கீங்கள தங்கம், அதை பூரா நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அறிவிச்சிட்டாங்க. இதனால் ரஷ்ய அதிபருக்கு பயங்கரமான கோபம், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, எங்கள் நாட்டினுடைய மக்களுடைய உழைப்பை நீ எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய ஆதரவோடு செயல்படக்கூடியவங்க ஐரோப்பிய நாடுகள். இப்போ திடுதுப்புன்னு நம்மளே ஒரு ஏவுகணை சோதனை செய்கிறோம், அப்போ அமெரிக்கா நமக்கு பொருளாதார தடை விதிக்குது, அமெரிக்காவோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய பிரிட்டனும் நமக்கு பொருளாதார தடை விதிக்குது அப்படின்னா உலகின் பல்வேறு நாடுகளும் அமெரிக்கா சொன்னால் ஐநா கேட்கும். அப்போ ஐநாவும் நமக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது நம்முடைய பொருளாதார தடை அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் போயிடும். அப்போது நம்ம வெளிநாடுகளில் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய பணமாகட்டும், டாலர்ஸ் ஆகட்டும், தங்கமாகட்டும், அது எல்லாமே மற்ற நாடுகளால் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ லண்டன் நம்முடைய தங்கத்தை முடக்கி வச்சிச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம போர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ரஷ்யாட்ட அதற்குண்டான தேவை இருக்குது, வலிமை இருக்குது. உக்ரைன் மீது போர் தொடுக்குது, அதே நேரத்தில் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் எச்சரிக்குது, எதிர்க்குது.
நம்ம இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு, ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா அதை தடுத்துக்கிறதுக்கான இப்போதைய முயற்சி தான் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான பெருமுயற்சி. இதை காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, யார் அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறாங்க. அப்போ தான் நம்மளுடைய ஜிடிபி குரோத்துங்கிறது ரொம்ப நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா பீரியடில் 5% கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி ரேட்டு குறைஞ்சி போச்சு. 2018லையும் 8% தான் இருந்தது. 2016 பிறகு வந்து அப் அண்ட் டவுனில் இருந்த நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 2023-24 8% தொற்றுக்கு ஜிடிபி. ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னா தங்கத்தை மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசினுடைய திட்டம். அதற்கு ஆர்பிஐ பெரிய அளவில் உதவி செய்யுது. ஏன்னா ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதையும் பாஜக அரசு எடுத்துருச்சு. ஸோ ஆர்பிஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார ஸ்ட்ரென்த் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த தங்கம் தான் மெயின். ஸோ அதைத்தான் இப்போ கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணுறாங்க ஆர்பிஐ. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய இருப்பை வச்சு தான் நம்ம பணத்தினுடைய வேல்யூவை தீர்மானிக்க முடியும். இப்போ நம்ம அச்சடித்து கொடுக்குறாங்கல்ல ஆர்பிஐ பணம், நம்ம கையில் 1 ரூபா 2 ரூபா, அதை தாண்டி 10 ரூபா 100 ரூபா காயின்லாம் இருக்குல்ல, அதை தாண்டி 500 ரூபா நோட்டு நம்மகிட்ட இருக்குல்ல, இந்த நோட்டு எல்லாமே எப்படி அச்சடிக்கிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பை பொறுத்து தான் இந்த நோட்டுகள் எல்லாம் அச்சடிக்கிறாங்க. இவ்வளவு தான் அச்சடிக்கணும் அப்படிங்கிற வரம்புலாம் இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதை வச்சும் ஆர்பிஐ ஒரு பெரிய பிளான் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஆர்பிஐ வெளியிடக்கூடிய தகவல் அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. என் கையெழுத்து என் மக்களுக்கான மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே, நன்றி வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.